அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு ஈஸி குக் வித் மிலா இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு தாபா ஸ்டைல் பன்னீர் டிக்கா மசாலா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல பன்னீர் டிக்கா வீட்லயே எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்த்தோம் சோ அதோட கண்டினியூஷனா அந்த பன்னீர் டிக்காவை யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு டெலிஷியஸான தாபா ஸ்டைல் பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன் வாங்க பார்க்கலாம் பிஸ்மில்லா இந்த பன்னீர் டிக்கா மசாலா செய்யறதுக்கு பன்னீரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கியூவர்ஸ்ல கிரில் பண்ணிக்கணும் சோ அதோட டீடைல் ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம் அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க பன்னீர் டிக்கா மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேஸ் கிரேவி வந்து ஃபார்ம் பண்ணனும் அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நார்மல் ரிஃபைண்ட் ஆயில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ அது கூட வந்து நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை chop பண்ணி அத சேர்த்துக்கலாம் லைக் 1 கப் வர அளவுக்கு பாத்துக்கோங்க ஆனியன் வந்து கொஞ்சம் நல்ல கோல்டன் பிரவுன் ஆன பிறகு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste அதோட சேர்த்து நல்ல சாட்டே பண்ணுங்க சோ அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல அரோமேட்டிக்கா வரும் சோ அந்த ஸ்டேஜ்ல ஒரு 3 டொமேட்டோ வந்து chop பண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் டொமேட்டோ 3 டொமேட்டோ chop பண்ணி சேர்த்துக்கோங்க சோ அது சேர்ந்து நல்ல வதங்கணும் சோ நல்ல வதங்கி அது நல்ல மேஷ் ஆகணும் சோ அதனால மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாம் சோ இப்போ பாருங்க கொஞ்சம் நல்ல வதங்கிடுச்சு சோ நல்ல ஸ்பாட்டுலா வச்சு லைட்டா மசிச்சு விட்டுருங்க இப்போ வந்து அடுப்ப நீங்க ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா கூல் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க சோ இப்போ அதே கடாயில அரௌண்ட் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடு வந்தேன்னா நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஆனியன் டொமேட்டோ சேர்த்து அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா சோ அந்த பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி கொடுங்க சோ அது நல்லா வந்து ஆயில்ல நல்லா ப்ளெண்ட் ஆகி இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் ஒரு பியூரி மாதிரி வந்த பிறகு அது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி chili powder சேர்த்துக்கலாம் சோ காஷ்மீரி chili powder சேக்கறதனால நல்ல கலர் வரும் அப்படி இல்லனா நீங்க ஃபுட் கலர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் chili powder சேர்த்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் கூட 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன் Black pepper powder சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி கொடுங்க அது கூட கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் chop பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதே சேர்த்து நல்லா சாட்டே பண்ணுங்க இப்போ நம்ம பன்னீர் டிக்கா மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதோட ரிமைனிங் பேலன்ஸ் மேரினேட வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி கொடுங்க இப்போ பாருங்க நமக்கு நல்ல ஒரு திக்கு கிரேவியா ஃபார்ம் ஆயிடுச்சு சோ அது கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க கிரேவியை சோ நல்ல இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில கொண்டு வந்துட்டு நல்லா mix பண்ணிட்டு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் sugar சேர்த்துக்கோங்க சோ sugar சேக்கறதனால எல்லா அந்த டேஸ்ட் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சோ நல்லா mix பண்ணி பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் corn flour 2 டேபிள்ஸ்பூன் தண்ணியில mix பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் யூஷுவலா சில பேர் பாத்தீங்கன்னா காஷ்யூ வந்து கிரைண்ட் பண்ணி சேப்பாங்க சோ பட்டர் சிக்கனுக்குலாம் சேக்கற மாதிரி காஷ்யூ கிரைண்ட் பண்ணி சேர்த்தீங்கன்னா இதோட டிக்காவோட அந்த ஒரு ஃப்ளேவர் மாறிடும் அது வந்து அகைன் வந்து அது ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கொண்டு வந்துரும் சோ அதனால நீங்க corn flour சேர்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்ட்டும் மாறாம அதே நேரத்துல நமக்கு நல்ல அந்த ஒரு சூப்பர் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிலயும் நமக்கு வந்து கிரேவி கிடைக்கும் சோ எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி சிம்ல வெச்சிடுங்க பொதுவா இந்த மாதிரி நார்த் இந்தியன் கிரேவிஸ்லாம் பண்ணும்போது கண்ட்ரி டொமேட்டோ அதாவது நாட்டு தக்காளி யூஸ் பண்ணாதீங்க அதுல வந்து புளிப்பு அதிகமா இருக்கும் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கிரேவி வந்து நல்ல டேஸ்டாவும் நல்ல கன்சிஸ்டன்சிலயும் வரும் சோ இதுக்கு காம்பினேஷனா நான் வந்து இன்னைக்கு ஃபுல்கா செய்றேன் ஃபுல்கா வந்து வீட்லயே நல்ல ஈஸியா செஞ்சிரலாம் அதோட ரெசிபி வேணும்னா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாருங்க நல்ல ஃப்ளஃபியா நல்ல உப்பி வரும் இந்த மாதிரி தாபாக்குலாம் போகும்போது பன்னீர் டிக்கா மசாலா தால் மக்கனி இது கூடலாம் சுட சுட ஃபுல்கா சர்வ் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க நம்மளோட ஃபுல்கா எப்படி நல்ல உப்பி வருதுன்னு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க திறந்து பாத்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட கிரேவி வந்து பெர்ஃபெக்ட் ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்மளோட பன்னீர் டிக்கா வந்து இதில ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்ல ஒரு லைட் மிக்ஸ் கொடுங்க
ஸோ இது நம்ம இதுக்கு வந்து இந்த பன்னீர் டிக்கா வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் கொடுத்தோம். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து இந்த கிரேவியில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி ரொம்ப ஒரு சூப்பரான கிரேவியாக இது இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுட சுட ஃபுல்காவோட பன்னீர் டிக்கா மசாலாவை வந்து தாபா ஸ்டைலில் சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணும் போது இந்த மாதிரி பஞ்சாபி தாபா ஏதோ லொக்கேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அங்கே சாப்பிட்றதுக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் தாட்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான்.